இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான நாலாவது டி20 போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இந்தியா வந்து 8 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கிரிக்கெட் கலட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அப்போது இந்தியா தோத்துருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 3 மேட்சாக டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் எடுக்கிறாங்க, அந்த டீம் தான் வின் பண்ணாங்க. அதனால் இந்த மேட்சும் இங்கிலாந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு மாற்று கருத்தாக தான் இந்த மேட்ச் நடந்தது. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவும் ராகுலும் தான் இறக்குனாங்க. ராகுலுக்கு நாங்கள் எப்படியும் இந்தியாவில் தான் வச்சுருப்போம், சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் அவர் வந்து 17 பாலில் வெறும் 14 ரன் மட்டும்தான் அடித்தார். இன்னும் ராகுல் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். நீங்கள் வந்து ஃபார்முக்கு வந்தால் தான் இந்தியா இன்னமும் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். ரோஹித் சர்மாவும் அந்த லெவலுக்கு 2 T20 ஆடலை. இந்த மேட்சும் 12 ரன் மட்டும்தான் அடித்தார். புதுசாக இறக்கின சூரியகுமார் யாதவ் வந்து நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆனார். 31 பால் 57 ரன் அடித்தார். விராட் கோலியே மிரண்டு நின்று பார்த்தார், அவரோட விளாட்டை பார்த்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள் எல்லாருக்குமே. உண்மையிலே சூரியகுமார் யாதவ் விளாட்டை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது சான்ஸே கிடைக்காம வெளியே இருந்த பிளேயர் வந்து 57 ரன் அடித்து இந்தியாவை இன்றைக்கி வின் பண்ண வைக்க ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அது சூரியகுமார் யாதவாக தான் இருக்கும். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் சூப்பரானார். இன்றைக்கி 1 ரனில் அவுட் ஆகிட்டார். பரவாயில்ல, என்னாலும் ஒருத்தனால் ஆட முடியாது, அதை நினச்சி ஹேட்டர்ஸ்லாம் சந்தோஷப்படக்கூடாது. பண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதும் ஆடுற மாதிரி அவர் கரெக்டாக 1 ரன் அடித்தார், 30 ரன் அடித்தார். ஸ்ரேயஸ் ஐயரும் நல்ல ஒரு அதிரடியாக ஆடினார், இன்றைக்கி 37 ரன் அடித்தார். இங்கிலாந்தோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆர்ச்சர் வந்து புதிய ரெக்கார்டு வச்சுருக்காரு அவரோட கெரியரில். அதாவது 4 ஓவர் பவுலிங் பண்ணி 33 ரன் கொடுத்து 4 விக்கெட்டை வீழ்த்திட்டார். அதாவது இந்தியாவுக்கே இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி பண்ணார் ஆர்ச்சர் வந்து. உண்மையிலே சூப்பரான இன்றைக்கி ஒரு பவுலிங் பண்ணார். கேப்டன் மோர்கானும் பயங்கரமாக பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாரு. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு பவுலிங் கொடுத்தாங்க. நம்ம சுட்டி பாப்பா ஓவர் 1st ஓவரே கிழிஞ்சிருச்சு இன்றைக்கி. அதாவது 1 ஓவருக்கு 16 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. அதனாலே அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓவரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இங்கிலாந்து கேப்டன் ஸ்டாப் பண்ணிட்டார். மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பவுலிங் தான் போட்டாங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்த ரன்னு பார்த்திங்கன்னா 185 ரன்னுக்கு 8 விக்கெட்டுக்கு 20 ஓவர் ஃபுல்லாக பிடிச்சாங்க. உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லணும். இதை வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு களமிறங்கின இங்கிலாந்து வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்றைக்கி வந்து ராய் வந்து உண்மையிலே எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடுறாரு. ஏன்டா இவரை போய் நீங்கள் ஐபிஎல் அன்சோல்டு பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் ஆடிட்டார். உண்மையிலே இது வந்து இந்த ஐபிஎல்ல டீம் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்களா அவங்களுக்கு செருப்பு கலத்தி அடித்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பேட்ஸ்மேனே அன்சோல்டு பண்ணுறீங்க அப்படின்னு, மொக்க பிளேயர் எடுப்பீங்க இப்படி ஒரு பிளேயர் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. பட்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிரடியாக விளாண்டார், அதனாலே அவருக்கு வந்து கேட்ச் அவுட் ஆகி போயிட்டார். அதற்கப்புறம் வந்த நம்பர் 1 பேட்ஸ்மேனாம், இவரை தான் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக நினைக்கிறோம் நம்மளே. அதாவது டேவிட் மேலனை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச்சு கூட 30 ரன்னு கூட தாண்டலை, ஆனால் அவர் தான் T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் களமிறங்கின பேஸ்ட்ரோ இன்றைக்கி எல்லா நாளும் பொறுமையாக ஆடுவார். இன்றைக்கி அவர் பொறுமையை கொஞ்சம் இந்தியா பவுலர்ஸ் வந்து சோதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து ஈஸியாக இன்றைக்கி வந்து அவுட் ஆகி போயிட்டார் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ் வந்து என்னாலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து வெறிய ஆடினார், பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார் இன்றைக்கி ஸ்டோக்ஸு. அதாவது 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். 23 பாலில் 46 ரன் அடித்தார், பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாருமே உடனே அவுட் ஆகி போயிட்டாங்க. அதாவது மோர்கானாக இருக்கட்டும் நிதானமாக ஆடுவார் அப்படின்னு பார்த்தா வந்த 6வது பால்லே அவுட் ஆகி போயிட்டார். 6 பாலில் 4 ரன் மட்டும்தான் அடித்தார். அதுக்கடுத்து வந்த சுட்டி பாப்பா சாம் கர்னு சரி ஏதாச்சும் சுற்றி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவரும் 5 பாலில் 3 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பவுலர்ஸ் தான், இருந்தாலும் இந்தியா வின் பண்ணிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனாலும் கொஞ்சம் கதி கலங்க தான் வச்சாங்க. அதாவது ஜோர்டான் வந்து 9 பாலில் 12 ரன் அடித்தார், ஆர்ச்சர் வந்து 8 பாலில் 18 அடித்தார். அதை நினச்சோம் ஒருவேளை வின் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சோம், ஆனாலும் டார்கெட் அதிகம் அப்படிங்கிறதால வின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இந்தியா பவுலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சகுல் தக்கர் வந்து உண்மையிலேயே மாஸாக பவுலிங் பண்ணார். அதாவது முக்கியமான விக்கெட்டெல்லாம் எடுத்தார். ரன் ரேட்டு எக்கனாமியில் வந்து அவர் தான் அதிகமாக இருந்தாலும்
ஆனாலும் அவர் வந்து விக்கெட் எடுத்ததால் அவர் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது தான். அதுக்கப்புறம் புதுசாக இன்றைக்கி ராகுல் சகாரை வந்து ட்ரை பண்ணாங்க சகாலுக்கு பதிலாக. ஏன்னா சகால் வந்து டிண்டா அகாடமியில் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸை கேள்விப்பட்டோடனே பிசிசியே முடிவு பண்ணிட்டாங்க வெளிதூக்கி உட்கார வச்சிருவோம் அப்படின்ட்டு. அதனால தான் ராகுல் சகாருக்கு சான்ஸு கொடுத்தாங்க. உண்மையிலே அவர் வந்து சிறப்பாக தான் பவுலிங் பண்ணார். என்னன்னு தெரில, இன்றைக்கி நம்ம தலைமை அண்ணன் வாஷிங்டன் சுந்தர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது ஃபஸ்ட்டு ஓவரே 17 ரன்னுக்கிட்ட அடி வெளுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்பிக்கை வச்சு 4 ஓவருமே கொடுத்த கேப்டன் கோலிக்கு உண்மையில் பாராட்டு தான் சொல்லணும். ஏன்னா கேப்டன் கோலி வந்து எப்போவுமே ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். வாஷிங்டன் சுந்தருக்கு 4 ஓவர் கொடுத்தாரு, ஆனால் 52 ரன் கொடுத்தாரு. ஸோ எப்படியோ ஒன்று இந்தியா நாங்கள் வின் பண்ணிட்டோண்டா, 8 ரன்னு வித்தியாசத்துலேயோ இல்லை 1 ரன் வித்தியாசத்துலையோ வின்னு வின்னு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து 2:2 இருக்குது. கடைசி மேட்ச் யார் வின் பண்ணுவாளோ அவங்களுக்கு தான் கப்பாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. யார் வின் பண்ணுவான்னு நீங்களும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நியூஸ் வந்து உடனுக்குடனேயாக வரும். நன்றி, வணக்கம்.